வணக்கம் நண்பர்களே. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் மருத்துவ படிப்பில் 7.5% வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது போதுமா? இது எந்த விதமான தாக்கத்தை கொடுக்கும்? இதற்கு கல்வியாளர் திரு முருகன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம் திரு முருகன். வணக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு, இது போதுமா? அதாவது நீதிபதி அவர்களுடைய தலைமையிலே அமைந்த குழு வந்து 10 விழுக்காடு அளிக்கலாம் என்று பரிந்துரைத்திருக்கிறது. நேற்று அமைச்சரவை கூட்டத்திலே அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரிக்கான சேர்க்கையிலே இடஒதுக்கீடு அளிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இது போதுமா என்றால் போதுமானது இல்லை என்று தான் சொல்வேன். ஏனென்று கேட்டால், நம்முடைய ஒரே கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது. ஏனென்றால் இது 2016-17 நீட் தேர்வு வந்த காலத்திலிருந்து அரசு பள்ளி மாணவர்கள் சென்ற ஆண்டெல்லாம் ஒரே ஒரு மாணவருக்கு தான் மருத்துவக் கல்லூரியிலே அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே அரசு பள்ளிகள் மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த நீட் தேர்வு தேவையில்லை. ஏன் காரணம் என்று சொன்னால், அரசு பள்ளி என்றால் அது ஒரு சற்று தரம் குறைந்ததாக நான் மதிப்பிடவில்லை. இப்பொழுது நீட் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே இடம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தேர்ச்சி பெற்றால் மட்டும் போதாது. தேர்ச்சி பெற்ற பிறகு அவர்கள் கோச்சிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்றுவிப்பு மையங்கள் நிறைய தோன்றி இருக்கின்றன. நாட்டிலே ஏகப்பட்ட பயிற்றுவிப்பு மையங்கள், பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் தோன்றி இருக்கின்றன. அதில் லட்சக்கணக்கான ரூபாயை கொட்டி படிக்க வேண்டும். அப்படியே படித்தாலும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மாணவர்களுக்கு அந்த ஆண்டிலேயே மருத்துவ இருக்கை கிடைப்பது கிடையாது, மருத்துவ சீட் கிடைப்பது கிடையாது. அதற்கு அடுத்த ஆண்டிலே கிடைக்கிறது. ஆக 2 ஆண்டுகள் ஒரு குழந்தை அந்த கோச்சிங் சென்டருக்கு லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து பயிற்சி பெறுவதற்கு வசதி இருக்குமே ஆனால் மட்டும்தான் மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்கும் என்ற வாய்ப்பு இருக்கிற பொழுது, எந்த அரசு பள்ளியிலே படிக்கிற ஒரு குழந்தை இத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் சேர்ந்து கோச்சிங் சென்டரில் சேர்ந்து அது மருத்துவக் கல்லூரிக்கு சேர வேண்டும் என்று நினைக்காதே. அதே போல எந்த ஒரு அரசு பள்ளியிலே படிக்கிற ஒரு மாணவரும் ஓராண்டுக்கு பிறகு 2வது ஆண்டும் காத்திருந்து இந்த மருத்துவ இடத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தான். ஆகவே தான் நான் சொல்கிறேன், மருத்துவக் கல்லூரியில் யாருமே சென்ற ஆண்டு ஒரே ஒரு மாணவர். ஆகவே இந்த 7.5 விழுக்காடு என்பதை வரவேற்கத்தக்கதுதான் என்று சொன்னாலும் கூட, ஏன் அந்த 10 விழுக்காடிலிருந்து 7.5 விழுக்காடாக குறைத்து கொண்டார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை. இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கணும். இதில் தனியார் பள்ளிகளில் கூட இந்த நம்முடைய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே ஒரு 25 விழுக்காடு சாதாரண ஏழை மாணவர்களுக்கு அங்கே இடம் தரப்படுகிறது. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த மாணவர்களுக்கும் இதே போன்ற நிலைமைதானே என்று கேள்வி எழுப்புகிற போது, நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார்கள், அந்த மாணவர்களும் இதில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று. அப்படி என்றால் நாளைக்கு அது சட்டபூர்வமாக வெளியே வருகிற போது, இந்த 7.5 விழுக்காடு என்பது ஒன்லி அரசு பள்ளியிலே படித்தவர்களுக்கு மட்டும், அவர்களுக்கு இந்த 25 விழுக்காட்டிலே தனியார் பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு ஒரு ஒதுக்கீடு. ஆக அப்படி எப்படி அதை ஒதுக்கப் போகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இன்னொரு செய்தி என்னவென்றால், என்ன சந்தேகம் சொல்லுங்க, எப்படி தெரியல அப்படின்னு சொல்றீங்க, என்ன அதுல என்ன பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனைனா, இப்ப 7.5 விழுக்காடு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நீதிபதி தலைமையிலே அமைந்த குழு வந்து 10 விழுக்காடு பரிந்துரை செய்திருக்கிறது. இப்போ நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அரசு பள்ளியிலே படிப்பவர்களுக்கு 7.5 விழுக்காடு, இந்த 25 விழுக்காட்டு அடிப்படையிலே கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலே தனியார் பள்ளிகளை படித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு 2.5 விழுக்காடு ஒதுக்கப் போகிறார்களா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும், அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இல்லை, அப்படி அவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் பள்ளிகளில் இருக்கின்ற 25% ஒதுக்கீட்டில் வருபவர்களுக்கு 2.5% அப்படின்னு இல்லையே? ஓ, இது 7.5 விழுக்காடே அரசு பள்ளியில் படிப்பவர்களுக்கும் தனியார் பள்ளியில் படிக்கின்ற 25 விழுக்காடு ஏழைகளுக்கும் மட்டும்தான் 7.5 விழுக்காடு என்று இருக்குமே ஆனால் ஏன் அந்த 10 விழுக்காடை குறைக்க வேண்டும்? இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். நம்முடைய நோக்கம் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது. அதாவது 2017 நம்முடைய சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு சட்ட முன்வரைவை அங்கே அதை நிறைவேற்றி
அதை ஜனாதிபதி நன்மடி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கும் அனுப்பி அந்த மற்ற சட்ட வரைவு மறுத்து நம்முடைய குடியரசுத் தலைவர் அனுப்பிய அந்த நிகழ்வை நீண்ட காலம் மறைத்து, அது மறைக்கப்பட்டதா மறைக்கப்பட்டதா என்று தெரியாது, நீண்ட காலம் மறைக்கப்பட்டது. ஆகவே நாம் வந்து ஆட்சியில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஞ்சன் கமிட்டியிலிருந்து எல்லாமே நமக்கு பார்லிமெண்ட் ஒரு குழுவை நியமித்த போது கூட அந்தந்த மாநிலத்தை பொறுத்தது. மருத்துவக் கல்லூரி சேர்க்கை என்பதும் மருத்துவக் கல்லூரியுடைய நிர்வாகம் என்பதும் அந்தந்த மாநிலத்தை பொறுத்து என்பதனாலே மாநிலம் முடிவெடுக்கும். அந்த நீட் தேர்வை வந்து தேவையில்லை. ஒரு அனைத்திந்திய அளவில் நடக்கக்கூடிய பொது தேர்வு தேவையில்லை. மாநில அளவிலே இந்த பிளஸ் டூ தேர்விலே மதிப்பெண்களுடைய அடிப்படையிலே அந்த தேர்ச்சி அந்த மருத்துவக் கல்லூரியுடைய சேர்க்கையை அது நிர்ணயிக்க வேண்டும் என்பதிலே தான் நம்முடைய போராட்டத்தையும் நம்முடைய முடிவையும் நம்முடைய அந்த ஒரே உறுதியாக செயல்பாடாக இருக்க வேண்டும். தவிர இது ஒரு இடைக்காலமாக வந்த இந்த ஏழரை விழுக்காடு என்பதை வரவேற்றாலும் கூட எங்களை போன்ற கல்வியாளர்களுடைய நோக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு போய் இது நல்ல இந்த சலுகை சேர வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு, இப்போ கூட நீட் தேர்வுக்கான தேதிகள் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கு. அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் கூட கொரோனா காலம் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு ஒரு இயல்பாக நிதர்சனமாகிவிட்டது. அது ரியாலிட்டி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு 7.5% என்பது நிச்சயமாக அவர்களுக்கு வாய்ப்பை பெற்றுத்தரும் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், வாய்ப்பு இல்லை என்று இது ஒதுக்கிவிட முடியாது. மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றட்டும். ஒரு சட்டமன்றத்தை கூட்டி மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி, ஏன்னா பல்வேறு சட்டத்தினுடைய உட்பிரிவுகள் இதை சொல்லுதுங்க. ஏன்னு மருத்துவம் என்பது மாநிலத்தை சேர்ந்தது. இப்போ வந்து மாநில பொறுப்பிலே உள்ள சில விஷயங்கள் இருக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பிலே, அதாவது அதற்கு கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு இரண்டிற்கும் பொதுப்பட்டியலில் இருக்க வேண்டிய கல்வி இருக்கிறது. அதே போல மருத்துவம் என்பதை எடுத்துக்கொள்கிற போது மருத்துவக் கல்லூரி சேர்க்கை என்பது அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கின்ற என்பதுதான் நம்முடைய அந்த அடிப்படை சட்டம். நம்முடைய அம்பேத்கர் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை ஏன் மாத்துறாங்க, எப்படி மாத்துறாங்க, எப்படி அமெண்ட்மெண்ட் வந்தது என்பதை எல்லாம் கேட்டு சரி செய்யணும். ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல இப்ப 7.5 விழுக்காடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் ஒரு சந்தேகத்தை கழிப்பிருக்கிறேன். இதுல தனியார் நம்முடைய இன்னொரு விஷயம், அரசு பள்ளிகள் சொல்லியிருக்காங்க, மாநகராட்சி பள்ளிகள்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல இந்த சீர்மரபினர் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்கிற ஒரு சொல்லி அதுல காணும். அப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்பதும் அரசாங்கத்தினுடைய உதவியை பெற்று அரசுடைய நிதியை பெற்று நடைபெறக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் தான். அதிலும் ஏழை மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 7.5 விழுக்காடு என்பது அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பொருந்துமா என்பதையும் இன்றைக்கு அரசு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதே போல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் என்று ஒரே வளாகத்திற்குள்ள ஒரே கட்டணத்திற்குள்ள தனியார் பள்ளிகளைப் போல கட்டணம் வாங்கி கொண்டு ஒரு சில பிரிவுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு செப்பரேஷன், ரெண்டு விதமான ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு. ஒரே உதவி பெறும் பள்ளிக்குள்ள அந்த அரசாங்கத்தினுடைய நிதி உதவியை பற்றி பெறக்கூடிய வகுப்புகளிலே ஏழை மாணவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். அதே பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிகளைப் போல கட்டணம் வாங்கி கொண்டு அவர்கள் கொஞ்சம் மேல்தட்டு மக்களை போன்று அங்கே நிர்வாகமே ஆசிரியர்கள் நியமித்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டில் இடம் உண்டா இல்லையா? எப்பவுமே ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. அறிவிப்பு நேற்று அமைச்சரவை கூடி முடிவெடுக்கிற போதே இந்த இடஒதுக்கீடு என்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பொருந்தும். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் கூட அந்த அரசு நிதி உதவி பெற்று படிக்கக்கூடிய வகுப்புகளில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு மட்டும்தான் இது சேரும். இந்த தனியார் பள்ளிகள் நிதி சுயநிதி பள்ளிகள் என்று சொல்கிறேமே அந்த மாணவர்களுக்கு கொடுக்கிற போது 7.5 விழுக்காட்டுக்குள்ளேயே அடங்குமா அல்லது அதற்கு மேலே விழுக்காடு அளிக்கப்படுமா சட்டம் ஏற்றுக்கிற போது என்பதெல்லாம் நம்மளுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுக்கடையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாண்புமிகு முன்னாள் நீதிபதி அவர்கள் கே சந்திர அவர்கள் பல ஐயங்களை எழுப்பியிருக்கிறார்கள். அவங்க என்ன எழுப்பியிருக்காங்கன்னா, இந்த 20 இப்போ பாருங்க, நீங்கள் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் தனியார் பள்ளியிலே இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே பயின்று அதற்கு பின்னாலே அரசு பள்ளிகளில் பயிர்பவர்களுக்கு இடம் உண்டு என்று சொன்னால் இதற்கு சரியான ஆதாரங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? இந்த 25 விழுக்காடு மாணவர்கள் யார் யாரெல்லாம் தனியார் பள்ளிகளிலே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சரியான புள்ளி விவரங்களும் அதற்கான பதிவுகளும் இருக்கின்றனவா? இது சட்டமத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
சட்டத்துக்கு முன்னா தோற்று போய்விடும். அதே போல நீங்க எப்படி அரசு பள்ளி என்று சொன்னால் ரூரல் அந்த நகர்ப்புறத்தை அப்பாற்பட்ட பகுதிகளில் கிராம பகுதிகளில் இருந்து வருகிற குழந்தைகளை சொல்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வி வரும். அதே போல பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள் என்றால் அங்கே தமிழ் வழியாக படிப்பவர்களா ஆங்கில மொழி வாய் அங்கே என்ன ரெண்டு மொழி வாயிலாக படிக்கிறவங்களும் அரசு பள்ளிகளில் இருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தின் முன் போய் நிற்கிற போதும் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு யாராவது போயிட்டா கூட இந்த அமைச்சரவை கூடி தீர்மானித்திருக்கிற முன்னாள் நீதிபதி கலையரசன் அவர்கள் அந்த குழுவிலே பரிந்துரைக்கிற இதை அந்த சட்டத்திற்கு முன் வெற்றியடையும்படியாக அங்கே வாதிட்டு இந்த ஏழை விழுக்காட்டையாவது இந்த ஆண்டுக்கு நீங்க சொல்ல மாதிரி அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு நீட்டு வந்து நமக்கு நீட்டு இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னா குறைந்தபட்சம் இந்த ஏழை விழுக்காடு ஏன்னா ஒரு 3000 சீட்னா ஒரு 210 சீட்டு அரசு பள்ளி மாணவர்கள் கிடைக்கும். அதையாவது ஆக்கப்பூர்வமாக அரசு செய்ய வேண்டும். அவர்கள் போதுமான ஆதாரங்களை அவர்களால் கொடுக்க முடியுமா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப ரூரல் என்று சொல்லுவீர்களா நகர்ப்புறத்தில் உள்ள அரசு பள்ளிகள் சொல்லுவீர்களா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு காரணம் காமிப்பீங்களா? இது இப்படி எல்லாம் வருகிற போது சில குழப்பங்கள் வந்து விட்டால் நீதிமன்றத்தில் இது நிற்காமல் போய்விடும் என்பதற்கான காரணங்களையும் அவர் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா அவர் ஒரு மூத்த நீதிபதி அவர்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படின்ற மகிழ்ச்சி அடைவோம் அமைச்சரவை ஏழரை விழுக்காடு கொடுப்பது அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லாமல் போறதுக்கு ஒரு 210 மாணவர்களுக்கு வாய் என போனவன் ஒரு மாணவன் அதுக்கு முந்தைய ஆண்டுல ஒரு மாணவன் இப்படி ஒரு மாணவனுக்கு கிடைப்பது என்றால் இன்னைக்கு அரசு கல்லூரிகள் தான் அதிகம். தனியார் பள்ளிகளிலே போய் பணம் கட்டி படிச்சு அதுக்கு பிறகு 2 வருஷம் கோச்சிங் அது 2 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் இவ்வளவும் செலவு செய்கிறவங்க தான் மருத்துவர்களாக வருவார்கள் என்று சொன்னால் எதிர்காலத்திலே ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி ஒரு ஏழைகளுக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு கூடிய மருத்துவர்கள் உருவாவார்களா என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆகவே ஒரு சாக்கிரவே இன்னைக்கு கொரோனா இன்னைக்கு பாதித்த நேரத்தில் மருத்துவர்கள் தன் உயிரை உச்சமென மதித்து தன் குடும்பத்தை மறந்து தன்னலம் மறந்து பொதுநலத்தோடு பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நீட் தேர்வு எழுதி வந்தவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் எந்த நீட் தேர்வு எழுதி வந்தவர்கள் இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து தொண்டு செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் அனைவருமே எத்தனையோ மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சாதாரணமாக அரசு பள்ளியிலே பயின்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று வந்த மருத்துவர்கள் தான் இன்றைக்கு தொண்டு மனப்பான்மையோடு தொண்டாட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கோச்சிங் சென்டர்ல பணம் கட்டி படிக்க வந்தாங்கன்னா அவங்க எதிர்காலத்தில் அந்த பணத்தை சம்பாதிக்க தான் நினைப்பாங்க. அப்ப மருத்துவம் என்பது ஏழைகளுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதையும் நாம் கவனிக்க வேண்டும். கேள்விப்பட்டிருக்கிறோம் அவரிடத்துல கொண்டு போய் இந்த அரசாங்க ஒதுக்கீடு என்கிற முதலமைச்சர் ஒதுக்கீடு என்கிற அடிப்படையில அந்த மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கான அந்த கோப்புகளை கொண்டு வைத்த பொழுது ஒரு இரவுக்குள் மறுநாள் காலையில கூப்பிட்டு கோப்பை எடுத்துட்டு போங்கன்னு தலைமைச் செயலாளர் கேட்டிருக்காரு. எப்படி ஐயா நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் கை நாட்டு போட்டார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் மருத்துவ சேர்க்கைக்கான இடமளிப்பதற்கான அந்த அனுமதியை கொடுத்து கையெழுத்திட்டு இருக்கிறேன் என்று காமராஜ் சொன்னார். என்ன நினைச்சார் படிக்காதவன் புள்ள மருத்துவர் ஆகட்டும் என்று நினைத்தார்களவா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இந்த நீட் தேர்வை அடியோடு ரத்து செய்ய வேண்டும். இந்த கோச்சிங் சென்டரை ஊக்குவிக்க கூடாது. பள்ளிகளில் யாருமே படிக்கிறது இல்லை சார். இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுங்கிறது சரி சரி அரசு பள்ளி மாணவர்களும் இதில் நீட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சூழல்களை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க முடியும்? அதான் சார் அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெறுவது என்பது நம்ம 2 ஆண்டு காலமாக பார்த்துருக்கோம். அரசாங்கமே அரசு பள்ளி மாணவர்களுக்காக நீட் கோச்சிங் கொடுக்குறாங்க ஏதோ அயல் நாட்டு கன்சல்டன்சிலாம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அதனுடைய விளைவு என்ன? ஒருத்தரும் தேர்ச்சி பெறவில்லை. முதல்ல தேர்ச்சி பெறணும் இப்போ கூட ஏழரை விழுக்காடு எப்படிங்கிறீங்க? தேர்ச்சி பெறாமல் கிடைக்காது. அந்த குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை நீட் தேர்வில் பெற்றால்தான் இந்த மருத்துவ சேர்க்கை கிடைக்கணும். சரி குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்கிறதுக்கு கோச்சிங் சென்டர் போகணும். எப்படி சார் கோச்சிங் சென்டர் போவோம்? ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ரூரல் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு அது இந்த நேரத்தில் இந்த வாழ்வாதாரம் பாதித்திருக்கிற நேரத்தில் தொழில் இல்லாத நேரத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களும் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தன் பிள்ளையை அரசு பள்ளியில் படிக்க வச்சதே பெரிய விஷயம். யார் கோச்சிங் சென்டருக்கு பயிற்றுவிப்பு மையத்துக்கு அனுப்புவாங்க? அப்படி அனுப்பலன்னு சொன்னா நீங்க 7.5% எப்படி வருவாங்க? முதல்ல அதுல பாஸ் பண்ணதுல 7.5% 7.5% பாஸ் பண்றதுக்கே கோச்சிங் சென்டர் போகணுமே, எப்படி போவார்கள்? அரசாங்கம் அதற்கான முயற்சி எடுக்குதல்லவா? அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அதற்கான பயிற்சி தருவதற்கான முயற்சி எடுத்துதான் இருக்கு. எடுத்ததனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு
கோச்சிங் கொடுப்பதாக. நீங்க அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகள், பிசிக்ஸ்னா ஒரு 1000 கேள்வி, கெமிஸ்ட்ரினா ஒரு 1000 கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு நல்ல கைதேர்ந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே ஒரு கேள்விக்கு பதிலளிப்பதற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அப்ப அத்தனை கேள்விகளும் தயாரித்து ஒரு அரசு பள்ளி மாணவன் நீட் தேர்வு எழுதணும்னா 5 வருஷம் வெயிட் பண்ணணும் சார், 5 வருஷம் காத்திருக்கணும். 5 வருஷம் எந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து வேலைக்கு போகாம சம்பாதிக்காம படிக்காம உட்காந்துருப்பானா? உட்காரவே மாட்டான் சார். அதனாலதான் அது தோல்வி. இன்னைக்கு அரசு கொடுக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் தோல்வியை தழுவி இருக்கின்றன என்பது நம் கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுலயும் 1 வருஷத்துல எந்த தனியார் பயிற்சி மையங்கள் கூட சொல்றேன் சார், 1 வருஷத்துல யாரும் பாஸ் பண்றது கிடையாது. ஆகவேதான் நான் சொல்கிறேன், இந்த கோச்சிங் சென்டரை ஒழியணும், இந்த பணம் இருக்கிறவன் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ண முடியும்னு ஒழியணும்னு சொன்னா இந்த நீட் தேர்வை தான் ஒழிக்கணும். பதில் என்ன கருத்து சொன்னமைக்காக திரு முருகையன் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதில் என்ன பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.